மனு கொடுக்க போறேன் சிரிக்கிற போடுற முட்டை மாதிரியா எல்லாம் சுத்த மொத்தமா தானே இருக்கீங்க என்ன ஊர் திருவிழாப்பா சுத்தபத்தமா இருக்கியா இல்லையா அப்பா நீ சுத்தபத்தமா இருக்கியா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஆம்பளை கேட்டப்பா என்னப்பா அது எடுத்துக்கோ ஜோக்கு தான் பழசா சொல்றதுன்னு பார்த்தா நோட்டையும் பழசா குடுக்கறியப்பா ஏய் ஆட்டக்காரன் நீ அப்பா நான் ஆட்டக்காரன் இல்லப்பா இந்த ஊரோட தர்மகத்தா இந்த கேரக்டர் யாரு குத்தா கேவலமா மூஞ்ச வச்சிட்டு நீ தர்மகத்தாவா என்னப்பா அது திருவிழா அதுமா அப்படி குடிச்சிட்டு வந்து அசிங்கப்படுத்துற ஏய் நான் குடிக்கிற இடத்துல நீ என்ன திருவிழா வச்சு அசிங்கப்படுத்துற அப்பா நீ அந்த மூலையில உட்காந்து போப்பா அந்த பக்கம் குடிச்சிட்டு வந்து பிரச்சனைய பண்ணாதப்பா ஏய் குடிச்சு வந்து பிரச்சனை பண்ணாம கோயில்ல அர்ச்சனைய பண்ணுவாங்க என்னப்பா நீங்களும் கை தட்டிட்டு பிரச்சனைனா அர்ச்சனைங்கிறான் அர்ச்சனைனா பிரச்சனைங்கிறான் அண்டா காட்டு பூனை பெரிய கிரிக்கெட் பிளேயர் முத்தையா எப்ப மூஞ்ச பார்த்தா கள்ளச்சாதாயம் காய்ச்சல மாதிரி மூஞ்ச பாக்காதீங்க காலை பாருங்க எப்ப எங்க மூஞ்சிய பாக்க முடியல காலை எப்படிப்பா பாக்குறதுக்கு அது கரெக்ட் உங்க வீட்டுக்கு எது எடுத்தா அதான பாப்பீங்க எப்ப திருவிழா நடத்தணுமா வேணாமா அமைதியா இருந்தாலும் நடத்துவேன் ஊர் தர்மகத்தா சொல்றேன் அமைதியா இருக்க திருவிழா ஆடா மாடா நடத்துறதுக்கு அம்மா எப்பா வந்ததுல இருந்து சும்மாவே இருக்கே யாருப்பா நீ நான் தாங்க தவுளு தங்கையா தவுளு தங்கையா தூக்க மாட்டேன் தொங்கையா எப்பா என்னப்பா சொன்ன ஐயா என்னப்பா இவ்வளவு கருத்தா பேசுறீங்களே யாருயா நீங்க எப்பா நான் தான் இந்த ஊர் தர்மகர்த்தா ஏண்டா தாம்பரத்துல தாலி எடுத்த மாதிரி இருக்க நீ தர்மகர்த்தாவா அப்பா டேய் சின்ன வயசுல இன்ஜினியர் ஆகி கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல டாக்டர் ஆகி கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளவு சின்ன வயசுல தர்மகர்த்தா வாங்கினது இப்பதான் நான் பாக்கேன் அப்பா சின்ன வயசுல நம்ம அனிருத் மியூசிக் போடல ஏப்பா சின்ன வயசுல நம்ம சச்சின் சிக்ஸ் அடிக்கல அந்த மாதிரிப்பா நான் சின்ன வயசுல செருப்பால் அடிக்கல அப்பா தர்மகர்த்தா உங்களையே கலாய்கிறானே யார் யாவனுங்க அப்பா இவனை தெரியல யார் யாவன் இவர் தான்ப்பா நம்ம ஊர்ல பெரிய குடிகாரரு நீங்கவா ஏண்டா திருவிழான்னு வந்தா சாமி வருதோ இல்லையோ முதல்ல இவனுங்க குடிச்சு வந்துடுறாங்க கேட்டா வெள்ளக்காரன் குடிக்கிறான்றானுங்க ஏய் அவனுங்க குடிக்கிறானுங்கடா வேலைய முடிச்சிட்டு குடிக்கிறானுங்க இவனுங்க குடிக்கிறத தான் பா வேலையா ஏய் குடிகாரன்னா மாசே கவர்மெண்ட்க்கு நான் குடுக்குறேன்டா காசு அப்பா எவ்வளவுதான் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுனாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டான்பா நீங்க சொல்றது நியாயம் தான் ஏய் காஸ்ட்லி சர்க கண்ணாடி டம்ளர்ல குடிக்கிறது பெருசு இல்ல மற்ற மன சர்க்கந்தெல்லாம் மன்சார குடிக்கிறான் பாரு இவர் சொல்றது கரெக்ட் தான் எப்பா கதகாட்டக்காத என்ன தனியா வந்திருக்க கூட யாரும் கூட்டு வரலையா பக்கத்து வீட்டு முனிமாவா கூட்டேன் அவங்க வீட்டுக்கார வீட்டுல இருக்கிற நான் வரமாட்டேன்டா அதான் அந்த ஆட்டக்காரிய கூப்பிடுப்பா கூப்பிடுறேன்
அடிய நாட்டங்கா ஊர்கா எப்பா ஊர்காதீங்களே நம்ம ஊருக்கு டான்ஸ் ஆட வந்திருக்க இவ பேரு கனகா ஏண்டா நாய் நக்கற பணங்கா மாதிரி இருக்கா இவளடா கனகா என்னப்பா என்ன தவில்காரே ஆரம்பிச்சிரலாமா ஆரம்பிச்சிருவோம் என்ன ஆட்டலாமா ஆடுவ மான ஆட்டம் ஆடுவேன் மயில ஆட்டம் ஆடுவேன் ஒயில் ஆட்டம் ஆடுவேன் பறை ஆட்டம் ஆடுவேன் குத்தாட்டம் ஆடுவேன் நான் சாவாட்டம் ஆடுவேன் ஊர் பெரியவர்களே தாய்மார்களே அப்பா எல்லாருக்கும் வணக்கம் வருஷா வருஷம் இந்த ஊர் திருவிழாவை எங்க அப்பா தான் நடத்துவாரு இந்த வருஷம் நான் பொறுப்பெடுத்து நடத்தலாம்னு ஆசைப்படுறேன் இல்ல செருப்படுகளெல்லாம் பொறுப்பெடுக்கிறேன் நம்ம மீனாட்சியும் நம்ம காமாட்சியும் நம்ம மீனாட்சியும் முட்டையாவும் முட்டையாவா தெரியுமா நதியோரோம் நதியோரோம் நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் நாடு சொல்லே நானந்த ஆடு சொல்லே நதியோரோம் நதியோரோம் நீ தேவதை ஆட்டோ அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன முதில் தானோ முதில் தானோ பின்னோட்டாட்டம் சித்திர பின்னாட்டம் கார்காலத்தில் ஊர்கோளத்தில் காதல் அப்படி இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் ஆட்டத்தை பார்க்கும்போது அந்த சல்மான் கானும் சன்னிலியோனும் ஆடின மாதிரி ஏய் பரதேசி நாய ஏயா என்னைய பார்க்கும்போது சன்னி மாதிரியா இருக்கு சும்மா இரியா ஒரு ஆம்பளை அப்படி எடுத்து பேசாத நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு பொம்பளை நான் ஒரு வீரன் நான் ஒரு வீரி நான் ஒரு சூரன் நான் ஒரு சூரி நான் ஒரு குண்டன் நான் ஒரு மடக்கிட்டியா எப்ப என்னையும் மடக்கிட்டியோ
I love you. ரோசப்பு சின்ன ரோசப்பு உன் பேரு சொல்லு ரோசப்பு ரோசப்பு சின்ன ரோசப்பு பேரே சொல்லும் ரோசப்பு பாத்தி பாடும் தனியா மக்களுக்கு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சியை காட்டிட்டோம், நல்லா இருக்கா இல்லையா?